வெல்கம் பேக் கைஸ். லாஸ்ட் எபிசோடில் பிரேஸ் ஆவியா வந்து கூட ஹீரோவை என்னெல்லாம் பண்ணான்றதை பார்த்தோம். அதை பார்க்க அவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்க போய் பார்த்துட்டு வாங்க. அதே மாதிரி எபிசோடில் போகிறதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராம் பேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம், அதிலையும் கொஞ்சம் ஃபாலோ கொடுத்துக்குங்க. நீங்கள் எங்களை கேட்கணுன்ற கேள்வியெல்லாம் அதில் கேளுங்க, கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். அதே மாதிரி அடுத்து என்ன சீரீஸ் போடலாம்ன்றதுலையும் அதிலையும் சொல்லுங்கள், கமெண்ட்லேயும் சொல்லுங்கள், கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். ஓகே, நம்ம கேட்க எபிசோடில் போயிடலாம். ஓப்பன் பண்ணால் ஹீரோ ஸ்கூலுக்கு வரான். ஸ்கூலுக்கு வரும்போது ஒரு ஃபோன் வருது. யாருன்னு பார்த்தா இது மாதிரி மாண்டே நீ ஃப்ரேம் பண்ணுங்கிற விஷயம் எனக்கு தெரியும் அப்படின்னு யாரோ தெரியாத அளவுலாம் சொல்கிறாங்க. நான் சொல்கிறதெல்லாம் நீ கேட்கலன்னா எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு கட்டாயிருது. ஹீரோ அந்த ஃபோன் காலை கேட்டு ரொம்பவே பதட்டமாயிடுறான். யாரா அது, என்னடா பண்ண போகிறாங்க அப்படின்னு ரொம்ப ஷாக் ஆயிடுறான். அப்போது மாண்டி பாய் ஃப்ரெண்டு ஓரமாக ரெண்டு வேடிக்கு பார்த்துக்கிறான். இதை பார்த்துட்டு ஹீரோ இவன் தான் அப்படி பண்ணிப்பான் போன்ட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு ஆனால் ஃபோட்டோ ரூம்குள்ளே போயிடுறான். உள்ளே போய் பார்த்தா யாருமே இல்லை. டக்குன்னு ரூமு வெளிவரையாக லாக் ஆகிடுது. ஹீரோ ஒரு நிமிஷம் பதட்டமாயிடுறான். என்ன நடக்குதுன்னே தெரியல. டக்குன்னு பார்த்தா அவன் ஜெயில் யூனிஃபார்ம்ல இருக்கான். ஜெயில் குளக்கிற மாதிரி நினச்சி பார்க்கறான். அப்படி ரொம்ப ப்ரெஷர் ஆயிருது. ரொம்ப பதட்டமாயிடுறான். கத்துறான், கதறான், கதவை துறங்க கதவை துறங்க தட்டிக்கிட்டே இருக்கான். அப்புறம் ஒரு வழியாக போட்டோக்காரன் வெளியே இருந்து கதவை திறந்து விட்டு ஹீரோவை காப்பாற்றுறான். அப்புறம் ஹீரோ கேன்டீன்ல உட்காந்துக்கிட்டு இருக்கான். அப்போ அதே ஃபோன் வருது. எடுத்து பேசும்போது இங்க பாரு மாண்டி ஃபோன் என்கிட்ட தான் இருக்கு, நீ இது மாதிரி நான் சொல்ற விஷயம் நீ செய்யலன்னா நான் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டுறான். இப்போ உனக்குடா வேணும் அப்படின்னு கேட்கறான். இப்போ நீ அதுக்குள்ளே அட்டாச்சிவா சண்டை போடணும், ஆனா பதிலுக்கு நீ அடிக்கூடாது, அவங்ககிட்ட நீ அடி வாங்கிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் எப்படி பண்ண முடியும்னு ஹீரோ கேட்கும் போதே ஒரு கால் வருது. அட்டன் பண்ணி பார்த்தா அதே ஆள் தான் பேசுறான். என்னடா உனக்கு அவ்வளவு சீக்கிரம் நான் மாண்டி போனை கொடுத்துருவேனா அப்படின்னு
கேக்குறான். ஹீரோ எல்லாமே கேட்டு உனக்கு என்னதாண்டா பிரச்சனை, எப்பதாண்டா அதெல்லாம் முடியும் அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவன் இன்னைக்கு நைட்டு டான்ஸ் நைட்டு எல்லாம் முடிஞ்சிரும், அதனால இது வரைக்கும் நான் சொல்றதெல்லாம் கேளு அப்படின்ட்டு போன் திரும்பி கட் ஆயிரு. உங்க கட் பண்ணா ஹீரோ தெரபிஸ்ட் கிட்ட பேசிட்டு இருக்கான். இது மாதிரி லவ் பத்தி என்ன நினைக்கிற அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஹீரோ, நம்ம யாராவது உண்மையா லவ் பண்ணோம்னா என்னைக்கா இருந்தாலும் எப்பனாலும் நம்மளை விட்டு போயிருவாங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கு தெரபிஸ்ட், ஆனா நம்ம என்ன இருந்தாலும் லவ் பண்ணுறத நிறுத்துறது இல்ல, அது மாதிரிதான் உன்னோட விஷயமும், நீ எது செஞ்சாலும் உன் தைரியத்தை மட்டும் விட்டுறாத அப்படின்னு அட்வைஸ் பண்றாப்ல. ஹீரோ எல்லாம் கேட்டு கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகிறான். அப்புறம் ஹீரோவும் ஆனியும் லவர் ஸ்டே டான்ஸ் ப்ரோக்ராம்க்கு வராங்க. ரெண்டு பேரும் வந்து ஜாலியா டான்ஸ் ஆடுறாங்க. அதே ப்ரோக்ராம்ல ஜெசிகா மாண்டி கூட சுத்தரவனா கூப்பிட்டு வந்திருக்கா. அப்போ ஜெசிகா வந்து ஒருத்தர் மீட் பண்றேன், யாருன்னு பாத்தீங்கன்னா மாண்டி ஃப்ரெண்டு, இவன் பேரு டியாகோ. இது மாதிரி டியாகோ ரொம்ப வளைஞ்சு வளைஞ்சு பேசுறாங்க. இருந்தாலும் ஜெசிகாக்கு இவன் பேசுறதெல்லாம் பிடிச்சிருக்கு போல. உண்மையில ஜஸ்ட் விருப்பத்தின் நினைச்சுன்னா என் கூட டான்ஸ் ஆடு அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஜெசிகா அதை கேட்டு ஒரு நிமிஷம் யோசிக்கிறா. அங்க கட் பண்ணா ஆனியும் ஹீரோவும் ரொமான்டிக்கா டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோக்கு திரும்ப அந்த போன் வருதுங்க. இதை பார்த்துட்டு ஹீரோ கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுறான். ஆனி இதை பார்த்துட்டு என்ன அந்த போன் திரும்ப வந்துருச்சா, இரு அந்த போனை எடுக்காதரா, ஏதோ இருந்தாலும் பேசிக்கலாம், என்கிட்ட சொல்லு நான் ஹெல்ப் பண்றேன் உனக்கு அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஹீரோ, உன்னால அந்த ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். போனை எடுத்து பேசுறாங்க. உடனே அங்க இருந்து வெளியே வா, உங்ககிட்ட உனக்கு தரணும் அப்படின்ட்டு உடனே வெளியே கூப்பிடுறான். ஹீரோ அவன் பேச்ச கேட்டு அங்க இருந்து கிளம்பி போறான். அப்புறம் ஜஸ்டின் அதை எடுத்துக்கு வராங்க. இது மாதிரி ஜெசிகாவும் டியாகோவும் டான்ஸ் ஆறதை பார்த்துட்டு ஜெசிகா என்ன பண்றேன், என் கூட சண்டை போடுறான், இவன் கூட போய் ஆடுற அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டுறான். அதுக்கு ஜெசிகா, நீ தான் பிரேக்கப் பண்ணிட்டே, நான் இவன் கூட தான் ஆடுவேன், உனக்கு என்னடா அப்படின்னு கேக்குறா. அது ஜஸ்டின், இருந்தாலும் இவன் வேணாமே, எதுக்கு இவனை போய் செலக்ட் பண்ண அப்படின்னு ஜஸ்டின் கேக்குறான். அது டியாகோ, என்னடா உனக்கு என்ன, நீ கிளம்பு, நீ இவன் வேலையை பார்த்துட்டு போ, நாங்க ரெண்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னு அமிச்சு விட்டுறாங்க. ஜெசிகா ஜஸ்டின் முன்னாடியே டியாகோ கிஸ் பண்றாங்க. ஜஸ்டின் அதை பார்த்துட்டு ரொம்ப கடுப்பாகிறான். அப்படியே இங்க வழக்கம் போல டோனி டிஜேவா இருக்கான். அப்போ போட்டோக்காரன் வந்து ஜாயின் பண்ணிக்கிறான். என்னடா நீ வரமாட்டேன்னு சொன்ன அப்படின்னு டோனி கேக்குறான். அதுக்கு போட்டோக்காரன், நீ தானே ஹெல்ப் கேட்ட, அதான் வந்தேன்ட்டு எல்லாம் ஹெல்ப் பண்ணி கொடுக்குறான். அப்போ போட்டோக்காரனுக்கு ஒரு போன் வருது. அந்த போனை பேசின உடனே டக்குன்னு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. டோனி இதை பார்த்துட்டு ரொம்ப சந்தேகமா பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே போறான். அங்க பார்த்தா போட்டோக்காரன் அலெக்ஸ் அப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு டோனி ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். அப்புறம் அலெக்ஸ் அப்பா போட்டோக்காரனை கூப்பிட்டு கார்ல போறாப்ல. அப்படியே இங்க ஹீரோ அவங்கிட்ட போன் பேசிக்கிட்டே பாத்ரூம் போறான். பாத்ரூம்ல பார்த்தா ரத்தமா இருக்கு, ரத்தமா பெயிண்ட் தெரியல, எங்க பார்த்தாலும் ரத்த கரையா கிடக்கு. ஹீரோ அதை போய் உடனே துடைக்கிறேன்ட்டு சவர தூக்குறான். டக்குன்னு சவர்ல இருந்து ரத்தமா ஓடிதுங்க. உடம்பு ஃபுல்லா ரத்தமாயி அப்படியே பதட்டமாயி பிரஷர் போயிடுறாங்க. இதை பார்த்துட்டு ஹீரோ கத்துறான், கதறான், மாண்டி மாண்டி அப்படின்னு சொல்லி அழுகுறான். அப்போ பின்னாடி இருந்து ஒரு குரல் கேக்குது. யாருன்னு பார்த்தா பிரைஸ், இப்ப யாரா மான்ஸ்டர், என்னைய ரேபிஸ்ட்னு, அப்ப நீ ஒரு கொலையாளியா, அப்ப நீ ஒரு மேர்டரா அப்படின்னு கேக்குறான். இதை பார்த்துட்டு ஹீரோ ரொம்பவே பயந்துடுறான். கையில இருக்கிற கத்திய வச்சு வேமா குத்த போறான். பார்த்தா அங்க டியோகா இருக்காங்க. டேய் என்னடா பண்ற, நீ பைத்தியமாடா அப்படின்னு கேக்குறான். பார்த்தா டியோகா மாதிரியே மாண்டி ஃப்ரெண்டு ஃபுல்லாமே சரௌண்ட் பண்ணிக்கிறான். இங்க பாருறா வெறும் பொம்மைடா அது அப்படின்னு காட்டுறாங்க. டக்குனு பார்த்தா அது பொம்மைங்க, பொம்மை தான் அப்படி செத்து உடம்புல ரத்தமாக்காம அவங்க செட் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்துட்டு ஹீரோ மாட்டே செத்து போட்டான் போலன்ட்டு ரொம்ப கதறி வளர்ந்துட்டு இருக்கான். மட்டும் நேரம் டியாகாவும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துகிட்டு தான் இது மாதிரி ஹீரோவை மாட்டிருக்காங்க. ஹீரோ மாண்டி போனை குறா அப்படின்னு கேட்கறான். இந்த போனா பாருன்ட்டு அவன் போன்ல ரிங் பண்றான். ஹீரோக்கு போன் வருது, அந்த போன் தான் குறா அப்படின்னு ஹீரோ கேட்கறான். டக்குனு எல்லாருமே எடுத்து போன் காட்டுறாங்க. எல்லார் போன்ல இருந்து ஹீரோக்கு போன் வருதுங்க. யாரு போன் பண்ணாலும் ஹீரோக்கு ஒரே நம்பர் தான் காட்டுது. எல்லாம் சேர்ந்துகிட்டு தான் ஹீரோ எல்லாம் மாட்டிருக்காங்க. இங்க பாரு வெறும் டம்மியை பார்த்து நீ இவ்வளவு ரியாக்ட் பண்ணிருக்கனா, அப்போ நீ ஏதோ மறைக்கிறேன்னு அர்த்தம், உனக்கு ஏதோ விஷயம் தெரிஞ்சுக்குன்னு அர்த்தம், அதை அவசியத்தை நாங்கள் விட்டுற மாட்டோம், இது வெறும் ஆரம்பம் தான் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஹீரோ அதை கேட்டு ரொம்பவே ஆடி போகன்றிருக்கான். அதே சோகத்தோட டான்ஸ் பார்ட்டிக்கு போறாங்க. டான்ஸ் பார்ட்டியில ரத்த கரோட ட்ரெஸ்ஸை பார்த்து எல்லாருமே ஒதுங்கி போறாங்க. ஆனி வந்து என்னடா பண்ண, என்ன ஆச்சுரா, உண்மைதான் இந்த மாதத்தை நான் ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்ட்டு ஆனியின் ஜகா வாங்கிடுறா. எவ்வளவு பேர் லவ் பண்ற பொண்ணா இருந்தாலும் இந்த மாதிரி எஸ்கேப் தான் நான் வாங்க. டோனி ஜெசிகா ஜஸ்டின் எல்லாருமே ஹீரோவை ஷாக்கோட பாக்குறாங்க. அதே ஷாக்கோட நம்மளையும் ஷாக் ஆக்கி இந்த எபிசோட இங்கேயே முடிச்சிடறாங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.